கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹாலிலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்கிறார். ஹாலிலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்னில் நிலைத்திருங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கொடியாகிய நாம் திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டுமாம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அவரில் நிலைத்திருக்கும் போது நமக்குள் ஆவிக்குரிய கனிகள் செயல்படும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கனி கொடாதிருக்கிற கொடியை தேவன் அறுத்து போடுகிறாராம். ஆனால் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன உபதேசத்திலே நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் சுத்தமாக முடியும். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக முடியும். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது, வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளை நாம் மாற முடியும். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறோமா? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்றார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆப்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்திலே நிலைத்திருக்கும் போது, கொடியாகிய நாம் இயேசு கிறிஸ்துவிலே சார்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியும். ஹாலேலூயா. கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவானவர் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? ஆவிக்குரிய கனிகள் நமக்குள் செயல்படுகிறதா? அன்பு நமக்குள் காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது, அவருக்குள் நிலைத்திருக்கும் போது நமக்குள் ஆவிக்குரிய கனிகள் செயல்படும். இன்றைக்கு அனைகளுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனியாகிய அன்பு இல்லாததுக்கு காரணம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளிலே நிலைத்திருப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையிலே அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதில்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய், ஆவிக்குரிய கனி நமக்குள் செயல்படுகிற பிள்ளைகளாய் வாழ முடியும். ஹாலேலூயா. வேதம் சொல்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்றால் அவர் எப்படி நடந்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ்கிறோமா? அவருக்குரிய சுபாவங்கள் நமக்குள் காணப்படுகிறதா? மற்றவர்களை மன்னிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று. நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தோம் என்றால் நாம் பாவம் செய்ய மாட்டோம்.
ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறார்களோ, அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறார்களோ, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, பாவம் செய்யாமல் பரிசுத்தத்தோடு வாழ்வார்கள். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நமக்குள் அன்பு இருக்குமென்றால் நாமும் நன்மை செய்வோம், சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு கூறுவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோம் என்றால் நாம் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை போல் பிறனையே நேசி என்றார். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்குள் அந்த அன்பு காணப்படுகிறதா? அவருக்குள் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்து நடந்தபடியே அவர்களும் நடப்பார்கள். நாமும் அப்படியே நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருக்கிறாரா? அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவத்துக்கு விலகி நம்மை காத்து கொள்கிறோமா? நீதியான காரியங்களை செய்கிறோமா? இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். கொடியாகிய நாம் திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அப்பொழுது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். ஆவிக்குரிய கனி நமக்குள் செயல்படும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதை அறிந்தவர்களாய் அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். அப்பொழுது நாம் எதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு செய்து கொடுப்பார். ஹாலேலூயா! அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்ற அழைப்பை மறந்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். அவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதவடியிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை தப்புவித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ வீண் செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ பிள்ளைக்கேற்று நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படும் என்றால் என் தேவன் தாமே சமாதானத்தை கொடுப்பீராக. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு சமாதானத்தை மீட்பை உண்டாக்கியிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களும் இப்படி கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். யாரெல்லாம் கற்பத்தின் கனி இல்லாமல் பிரச்சனையோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ என் தேவன் தாமே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. திருமண தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி என் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக. யாரெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து மக்காக காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். நீரே எங்களோடு கூட தங்கிருங்க. எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.